சாதி சொல்லி திட்டிய தலைமை ஆசிரியை கைது. சரி, தலைமை ஆசிரியை அவங்க படிச்சிருக்காங்க, எங்கேயோ இல்ல, தமிழ்நாட்டுல. சரி, இங்க ஒரு ஒரு நான் வெளிநாட்டுல கூட சாதிக்கான பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க வந்து தலித் மாணவர்கள் வந்து பாத்ரூம் கழுவ சொல்லி அவர்களுக்கு எதிராக நடந்து ஒரு தலைமை ஆசிரியர் மேல வந்து கம்ப்ளைண்ட் ஆகி சஸ்பெண்ட் ஆகி கைது பண்ணிருக்காங்க. அரசு கைது பண்ணிருச்சுன்னு நான் இப்ப சந்தோஷப்படுறதா? தலைமை ஆசிரியர் ஆனதுக்கு பிறகு சொல்லி கொடுக்குற இடத்துல இந்த அம்மா இத்தனை வருஷமா, 50 வயசுக்கு மேல இந்த அம்மாக்கு 50 வருஷமா அந்த அம்மா ஜாதியை தூக்கி தலையில வச்சுட்டு எத்தனை பிள்ளைகளை கொடுமைப்படுத்துச்சு, அந்த வன்கொடுமைக்கு உள்ள அந்த பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தான்றதை நினைச்சு நான் வருத்தப்படுறதா? ரிசர்வேஷனை தூக்கு, ரிசர்வேஷனை தூக்கு, ரிசர்வேஷனை தூக்குன்றீங்க. இன்னமும் பள்ளிக்கூடத்தில், அரசு பள்ளியில இந்த பிரச்சனை இருந்திருக்கு. அப்ப இந்த பிரச்சனை இன்னைக்கு முன்னாடி நீங்க ஒவ்வொரு ஆண்டு இந்த செய்தி வருது, தலித் மாணவரை கக்கூஸ் கழுவ சொன்னாங்க, தலித் மாணவரை வந்து பாத்ரூம் கழுவ சொன்னாங்கன்ற பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இதுல உங்களுடைய உணர்வுகளை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனா இது போன்ற செய்திகள் வரும்போது தான் இவை இருப்பதாக நம்ம நினைச்சிடக்கூடாதுங்கிற எச்சரிக்கை உணர்வையும் நான் வந்து சொல்றேன். இது வந்து டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பனிமுகட்டின் ஒரு முனை தான் இது. இது போன்ற விஷயங்கள் வந்து அவங்க வந்து இந்த சொல்லி திட்டினாங்க, அவங்களுக்கு எதிராக புகார் வந்தது, அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இன்னும் பல்வேறு பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்கள் வந்து இது போன்ற உணர்வுகளோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவ்வப்போது அங்கங்க இது போன்ற செய்திகள் வரும்போது தான் நமக்கு தெரியுது. மற்றபடி இதனுடைய கொடுமைகளை, இந்த வன் செயல்களை அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் அல்லது ஆசிரியர்களும் ஒரு குறிப்பிட்ட நிர்வாகத்தின் கீழவோ அல்லது குறிப்பிட்ட தலைமை ஆசிரியர்கள் அல்லது பேராசிரியர்கள் மூலமாகவோ அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்குங்கிறது சமூக யதார்த்தமாக நான் உணர்கிறேன். என்னன்னா, இதுதான் இந்த மாதிரி நபர்கள் வரும்போது இவர்கள் மேல கோபப்படுவதா இல்ல பரிதாபப்படுவதாங்கிற கேள்வி வந்து வருது. இவங்க வந்து இந்த சிஸ்டத்தோட விக்டிம், இந்த அமைப்பால் பாதிக்கப்பட்டவர்கள். இவர்கள் தலைக்குள்ள இந்த சிந்தனை எப்படி வந்துச்சு? இந்த சிந்தனையை இவங்க தலையை திறந்து யாரு எப்போ எந்த வயசுல யாரு உருவாக்கி விட்டதை இன்னும் அவர்கள் தலையில் இருந்து வெளியே தூக்கி போட முடியாதவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். குற்றத்தை வெறு, குற்றவாளியை வெறுக்காதே, குற்றவாளி மேல பரிதாபப்படுன்னு காந்தி சொல்ற விஷயம் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு பொருந்துமா பொருந்தாதா அப்படின்னு ஏராளமான கேள்விகளும் இதுவும் அந்த செய்தியை பார்த்த உடனே எனக்கு தோணுது. இத வந்து நீங்க சொல்றதுல இருக்கிற பெரிய அர்த்தங்களை எல்லாம் தவிர்த்துட்டு ஒரு குழந்தைக்கு எதிரான வன்கொடுமை வரும்போது, அதாவது இந்த குறிப்பான பிரச்சனையில இருக்கக்கூடிய குறிப்பான கேள்விகளுக்குள்ள நான் வந்து எந்த டிஸ்பியூட்டையும் ரைஸ் பண்ணல, மாற்று கருத்தை எதையும் சொல்லலை. அந்த குறிப்பிட்ட குழந்தைக்கு எதிராக இவர்கள் செய்ய கொடுமை வந்து கொடுமை தான், அந்த கொடுமையை வந்து நான் மறுக்கவே இல்லை. அதை பற்றி நீங்க பேசி முடிச்சிட்டீங்களேங்கிறதுனால நான் அதற்கு அடுத்த கட்டமாக சில விஷயங்களை நான் வந்து எனக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சிருச்சு. என்ன போன்ற சிக்கல்கள் வரும்போது இத வந்து அந்த தளத்துக்கு உள்ள இருந்து செயல்படக்கூடியவர்கள் எப்படி எதிர்க்கணும், இந்த தளத்துக்கு வெளியில இருக்கக்கூடியவர்கள் எப்படி எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சில நுட்பமான வேலைகள் செய்ய வேண்டியது சமூக தளத்துல அவசியமாக இருக்குதோங்கிற உணர்வும் எனக்கு இப்ப உங்க கூட பேசிட்டு இருக்கும் போது வருது. இது சாதியை எதிர்த்த மண் தான், அதற்காக பல வேலை செஞ்சதுதான். அதான் துடைத்து எரிந்து விட்டு சாதனையை இன்னும் செய்யல, அதுக்கு நாளாகும். வடநாட்டுல இதை விட மோசமாக இருக்கு அப்படின்னு வேணா எனக்கு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். அந்த சந்தோஷம் ஒரு முழுமையான சந்தோஷம் இல்ல, ஒரு எல்லாத்தையும் சாதித்து விட்ட மண் கிடையாது இது. அதற்கான முன்னெடுப்பை பெருமளவுக்கு யாரும் செய்யாத போது எடுத்து அதற்கான வேலைகளை செஞ்சிருக்காது. அதில் ஒன்றுதான் இடஒதுக்கீடு.